குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக கடவுள் அருள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருட வைகாசி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்துக்கு திதி இன்று காலை பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் அதிகாலை மூன்று மணி நான்கு நிமிடம் வரை உத்திரம் பின்பு அஸ்தம் நாம யோகம் இன்று இரவு ஏழு மணி நான்கு நிமிடம் வரை சித்தி யோகம் பின்பு வியாதிவாதம் கரணம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை வணிசை பின்பு பத்திரை கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் மாலை நான் மூன்று மணியிலிருந்து நான்கும் முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வார சூளம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு அதாவது கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் சரி இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு சில பேர் வந்து வாங்குற சம்பளம் மேலும் அதிகம் ஆகலை அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்படுவாங்க அந்த சம்பளம் டபுள் ஆகணும் அப்படின்னா ஒரு சிறிய பரிகாரம் தான் ரொம்ப பெரிய பரிகாரம்லாம் கிடையாது கஷ்டப்பட்டு செய்யணுன்ற பரிகாரமும் கிடையாது அது என்ன பரிகாரம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம் ரிஷப லக்னம் லக்னத்துக்குள்ளேயே சூரியன் மிதனத்தில் சுக்கர பகவான் கடகத்தில் அங்காரக பகவான் கண்ணியில் சந்திர பகவானும் ஆந்தி பகவானும் துலாத்தில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மேஷத்தில் ராகு பகவான் குரு பகவான் புத பகவான் இணைந்து இருக்கிறார்கள் இன்று இரவு சுக்கர பயிற்சி இன்று இரவு ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்துக்கு சுக்கர பகவான் கடகராசிக்குள் பிரவேசம் அப்போ சுக்கரன் செவ்வாய் இணைவு இந்த சுக்கரன் செவ்வாய் இணைவு எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு இது போட்டிருக்கேன் இப்ப எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம தனி பதிவுல பார்க்கலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னு நினைவுக்கு வருவது நமக்கு என்ன கடன் பிரச்சனை அதே மாதிரி கடன் கொடுத்த கடன் வராம இருக்கிறது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லட்சியங்கள் இருக்கும் இந்த வேலை தான் கிடைக்கணும் இந்த இது தான் கிடைக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இன்றைய தினம் முருகப்பெருமானை பெருமானை நல்லா வணங்குங்க கடன் தீரக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதசி வரை சில பேர் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமையில பெருமாளை வணங்கலாமா ஏகாதசி வரும்போது நிச்சயமாக வணங்கலாம் சரிங்களா உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வு வேற ஒண்ணும் கிடையாது சரி இப்போ நீங்க வாங்குற சம்பளம் இப்ப வாங்குற சம்பளம் டபுளா ஆகணும் அப்படின்னா ஒரு சிறிய பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னா சம்பளம் உயர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் பதவி உயர்வு கிடைக்கணும் வாழ்க்கையில அடுத்தடுத்து கட்டத்தை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா எல்லோருடைய கனவும் அதுதான் எல்லாருமே எல்லாருக்கும் என்ன நமக்கு சம்பளம் பெற நிறைய வரணும் உயர்வு கிடைக்கணும் பதவி கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறாங்க நாம் நினைத்த மாதிரி சம்பள உயர்வு நினைத்த வேலை பதவி உயர்வு என்பது அவ்வளவு சுலபம் இல்லை எல்லாருக்குமே தெரியும் இருக்கின்ற வேலையை தக்க வைத்துக் கொள்வதே இன்றைய சூழ்நிலையில ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அதாவது இந்த கலியுகத்திலும் கஷ்டப்படாமல் வாழ வேண்டும் என்றால் என்ன பரிகாரம் செய்யணும் நிறைய பேர் பரிகாரத்தை தேடி போகிறார்கள் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பது அதெல்லாம் வேண்டாம் என்ன ஒரு பத்து ரூபாயில பரிகாரம் வந்து முடியும் இல்லையா அந்த மாதிரி பரிகாரம் என்ன அப்படின்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களால் எப்போதெல்லாம் செய்ய முடியுமோ அப்போதெல்லாம் இதை செய்யுங்கள் மன நிறைவோடு செய்யுங்கள் சரி என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கலாம் வாரந்தோறும் வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று உங்கள் கையால் பசு மாட்டிற்கு வாழைப்பழங்கள் வாங்கி கொடுங்க ஏன் அப்படின்னா பசு என்பது மகாலட்சுமி இந்த வாழைப்பழம் அப்படின்றது வந்து குரு நல்லா புரிஞ்சுக்கணும் வாழைப்பழம் வந்து குரு உங்க தெருலையோ இல்லை உங்க ஊர்லயோ இந்த பசுமாடுகள்லாம் இருந்ததுன்னா இல்லை உங்க தெருவுல வந்தாலும் இந்த வாழைப்பழத்தை கொடுங்க அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் செய்யுங்க ஏன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெயில் பயங்கரமான ஒரு வெயில் அது மாதிரி பசுமாடுகளோ இல்லை மாடுகளோ நம்ம தெரு வழியா வரும்போது அதுக்கு வடிச்ச கஞ்சி தண்ணி இருக்கு பாருங்க அதை வை அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு கலந்து அந்த பசுமாட்டிற்கு அந்த தாகத்திற்கு குடிக்க கொடுக்க வேண்டும் அந்த மாதிரி செய்யும் போது இந்த வியாழக்கிழமையில பொதுவா முக்கியமா செய்ய வேண்டியது இல்லை தினந்தோறும் உங்க வீட்டு வழியா மாடுகள் போதுன்னா அதுங்களுக்கு இந்த கஞ்சி இதெல்லாம் வச்சு செய்யறது இன்னும் சிறப்பு ஏன் அப்படின்னா இந்த வியாழக்கிழமை அப்படின்றது குருனுடைய ஒரு வாரம் குருவினுடைய ஒரு நாள் அப்ப இந்த பரிகாரத்தை குரு வாரத்துல செய்யும் உங்களுக்கு குருவின் அருள் முழுமையாக கிடைக்கும் அதுக்காக வந்து ஒரே நாள் செஞ்ச உடனே ஒரே நாள்ல எல்லாம் வந்துடும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் எப்படிப்பட்ட விஷயங்களையும் எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் செய்வதனால் பலன் பல மடங்கு கிடைக்கும் என்பது உண்மை எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையோடு செய்தால் நிச்சயமாக அதற்கு பலன் உண்டு அதனால வியாழக்கிழமை வியாழக்கிழமை பசுமாட்டிற்கு வாழைப்பழம் கொடுங்க இந்த வடிச்ச கஞ்சி தண்ணியில உப்பு போட்டு கலந்து வைங்க உங்கள் வீட்டு வழியா வரக்கூடிய பசுமாட்டிற்கு மாட்டிற்கு கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா பெரும்பாலும் சில ஊர்ல எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்திலே பழமையான கோவில்கள் இருக்கும் அந்த கோவில்கள் இருக்கக்கூடிய குளங்கள் அதுல தண்ணீரும் இருக்கு அதுல மீன் எல்லாம் வாழுது இல்லையா மீன் இருக்கும் அப்ப எப்பெல்லாம் கோவிலுக்கு செல்கிறீர்களோ அந்த குளத்தில் இருக்கும் மீனுக்கு பொரு பொறி வாங்கி அதுல போடுங்க அதே மாதிரி கோதுமை மாவை பசைஞ்சி உருண்ட உருண்டையா செஞ்சு அதையும் போடலாம் இந்த மாதிரி செய்துகிட்டு வந்தால் இந்த மீனுக்கு உணவாக போடும்போது நம் குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதன் மூலம் சூரிய பகவானின் ஆசீர்வாதம் நமக்கு நன்றாக கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்காதவர்களுக்கு நிரந்தரமான கை நிறைய சம்பளத்தோடு வேலையும் வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும் இதை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது எளிமையான பரிகாரம் இல்லைன்னா மிஞ்சி போனா என்ன ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் செலவாகும் அவ்வளவு சரிங்களா இதை செய்து எல்லோரும் பயனடையுங்கள் இன்றைய தினம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப் பெருமானையும் துர்கை வழிபாடும் இணைந்து செய்யுங்கள் எல்லா ராசிக்காரர்களும் அதே போல இன்னைக்கு தொழில் ரீதியா அதே மாதிரி வியாபார ரீதியா வெளியில போறவங்க இன்றைய தினம் ஒரு எலுமிச்சம் கனி எடுங்க அது கூட அஞ்சு ஏலக்காய் வச்சு கொண்டு போங்க இன்றைய தினம் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சந்திராசிரமம் உள்ளவர்கள் விநாயக பெருமானை வணங்கி அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சந்திராசிரமம் உள்ளவர்கள் செல்ஃபி எடுத்து அதை கோணல் மாணலா அதை வைக்கும்போது உங்களுக்கு அந்த சந்திராசிரமத்தினுடைய பாதிப்பு கொஞ்சம் குறையும் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா சில பேர் முக்கியமான வேலையா போகணும்னு நினைப்பாங்க அப்படி போகும்போது எந்த தடையும் வரக்கூடாது இல்லையா அதனால அது செஞ்சுட்டு போங்க எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் சரி இப்பொழுது பன்னெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே வேலையில உங்களோட இணைந்து வேலை பார்ப்பவர்கள் சக ஊழியர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் படிப்படியாக விலகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலம் லாபம் கிடைக்கும் குண நலன்களில் மாற்றம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்க பெறுவீங்க வாகனம் தொடர்பான பயணங்களால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பயணங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு கணவன் மனைவியுடைய புரிதலும் ஏற்படும் அதே சமயத்துல இன்றைய தினம் பண வரவு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் நினைத்தது நிறைவேறும் பயணங்களால் ஆதாயமும் இருக்கும் இன்னைக்கு திசை வடக்கு திசை அதிசயின் மூன்றாம் அதிர்ச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் விலகும் பரணி நட்சத்திரம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் கல்வி தொடர்பான வேலையில சாதகமான சூழல்லாம் ஏற்படும் மனதில் நினைத்த எண்ணங்கள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் செலவுகளின் தன்மை அறிந்து சேமிப்பை மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு இன்னைக்கு அதிர்சைத்திசா அதிசயன் இரண்டாமே அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்தும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள்லாம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாளாக இருக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் இன்னைக்கு மேம்படும் இந்த நாள் இதே நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் அதே மாதிரி நல்ல ஒரு சுப நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் இன்னைக்கு கிடைக்கும் நிதி சம்பந்தப்பட்ட ஒரு நெருக்கடிகள் விலகும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களது கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி இந்த தானிய விற்பனை செய்பவர்கள் அதன் தொடர்பான ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையெல்லாம் குறையும் தன வரவுகளின் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு இன்னைக்கு ஆதாயம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்சதிசை கிழக்கு திசை அதிசயன் ஐந்தாமன் அதிச நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் பெரியவர்களின் ஆதரவு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய மனதில் ஒரு எந்த ஒரு செயலிலும் ஆர்வம் குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு செலவுகள் நிறைந்த ஒரு நாள் உங்களோட வேலை செய்பவர்களின் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும் வேலையில மறைமுக தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு நெருக்கம் அதிகரிக்கும் மனசுக்குள்ள ஒரு தெளிவும் ஒரு புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு நாள் கலைத்துறை சார்ந்தவர்கள் இசை சார்ந்த பணிகள்ல ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் ஈடுபாடு உண்டாகும் செலவு நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும் இன்னைக்கு அதிர்ச திசை கிழக்கு திசை அதிசயின் ஒன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர் ஒத்துழைப்பு சிறப்பை தரும் பூசம் நட்சத்திரக்கார நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு அதே மாதிரி மாமன் வழியில் இருந்து வந்த ஒரு வருத்தம் மனக்கசப்பு இதெல்லாம் இன்னைக்கு குறையும் வெளியூர் பயணங்களால் மனதில் நினைத்த எண்ணங்கள் நிறைவேறும் நண்பர்களிடத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு தன்மை விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு பண வரவுகள் தேவைக்கு ஏற்ப இருக்கும் இன்றைய தினம் சமூகம் தொடர்பான பணிகள்ல அனுகூலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் எந்த ஒரு செயலிலும் திருப்தி இல்லாத மனநிலை ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிசைசை தெற்கு திசை அசை ஒன்றாமின் அரிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருத்தம் குறையக்கூடிய ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் விவாதங்கள் தேவையற்ற பேச்சுக்கள் இதெல்லாம் விலகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே வேகத்தை விட விவேகத்தை இன்னைக்கு காட்டுங்க மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்படும் எதிலும் விடாப்பிடியாக செயல்படுவீங்க வியாபாரம் சம்பந்தமான நக சில ரகசியங்களை யாரிடமும் சொல்ல வேண்டாம் பகிர வேண்டாம் உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளுங்கள் உங்களோட இருப்பவர்கள் மாறுபட்ட அனுபவம் உங்களுக்கு ஏற்படும் முகத்தில் ஒரு புதுவிதமான ஒரு பொலிவு காணப்படும் கல்வி பணிகள்ல சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் குறையும் இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தை இன்றைய தினம் காட்டுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு வடகு திசை அதிர்ஷ்ட எண் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மனதில் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்கார எல்லோரையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும் இந்த நாள் நாளாக இருக்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொறுமை ரொம்ப தேவை இன்னைக்கு அதே மாதிரி குடும்பத்துல வரவுக்கு மீறி செலவுகள் ஏற்படும் நீண்ட நாள் கவலைகளுக்கு தெளிவு கிடைக்கும் உங்களோடு இருப்பவர்களால் எதிர்பாராத செலவுகளும் நெருக்கடிகளும் ஏற்படும் பெரியோர்களின் ஆலோசனை கிடைக்கும் உயர் அதிகாரிகளால் நெருக்கடியான சூழல்லாம் ஏற்படும் சமூகத்தைப் பற்றிய கண்ணோட்டத்தில் மாற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்றைய நாள் ஒருமையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு இசை வடகிழக்கு அதிசயணும் ஐந்தாவின் அதிசய நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள்லாம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விச்சிக ராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மனதில் ஒரு நிம்மதி இன்னைக்கு இருக்கும் வியாபாரத்துல உங்கள் திறமைகளை வெளிகாட்டுங்கள் சிறப்பா இருக்கும் மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் இன்றைய தினம் மேம்படும் சகோதர வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பை தரும் அதே மாதிரி கலை சார்ந்த நுண்கலை அப்படின்னு சொல்லுவாங்க அது சார்ந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு மனதில் ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு மனதில் ஒரு புதுவிதமான ஆசைகள்லாம் அதிகரிக்கும் கூட்டு வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் அரசு சார்ந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்க இன்றைய நாள் உங்கள் மனதில் நிம்மதி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு தெற்கு திசை அதிசயன் இரண்டாம் நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளா வெளிப்படக்கூடிய ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ஆதரவு கிடைக்கும் பெரியோர்களின் அதே மாதிரி பெரிய மனிதர்களின் ஆதரவும் இன்றைய தினம் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்னால லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு தெளிவு நிறைந்த ஒரு நாள் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட்டாலும் கூட்டாளிகளின் ஆதரவு ஒத்துழைப்பும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இறை வழிபாட்டில் மனம் ஏற்படும் அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்டிருந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு எதிர்பார்த்த உதவியெல்லாம் கிடைக்கும் உலகியல் நடவடிக்கைகள் மூலம் உங்களுடைய எண்ணங்கள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில ஒரு ஏற்றம் இறக்கமான சூழல் இருக்கும் அதனால ஞாபக சக்தியோட படிங்க கல்வித்துறை சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு இதே ஒரு சூழல் தான் ஏற்படும் விவசாயம் சார்ந்த பணிகளில் ஒரு மேன்மையான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் நல்ல ஒரு தெளிவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் மூன்றாம் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு அதே மாதிரி வெளிவட்டாரத்திலும் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் போராடும் நட்சத்திரக்கார் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உத்திராடும் நட்சத்திரக்காரு மேன்மையான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் சுபம் நிறைந்த ஒரு நாள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் சாதகமான பலன்கள்லாம் ஏற்படும் நண்பர்கள் மத்தியிலே எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும் வெளிவட்டாரங்களில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் புதிய முயற்சிகளுக்கு உங்களோடு இருப்பவர்களால் புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அதே மாதிரி சில பேர் வந்து இந்த எக்ஸாம்லாம் எழுதுவாங்க அந்த எக்ஸாம்லாம் எழுதுறவங்களுக்கு அது தொடர்பான ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சுபம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு அதிசய கிழக்கு திசைன்னு ஐந்தாமின் அதிசை நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் எல்லா விதத்திலும் சாதகமான ஒரு நாளாக இருக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர் புதிய அறிமுகம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை கிடைக்கும் அதன்படி நடந்து கொள்ளுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு செயலிலும் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் சந்திராசமும் இருக்கு அதுவும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு சிந்தனைகள் மூலம் இனம் புரியாத சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அதன் மூலம் உங்களுக்கு உடல்ல ஒரு சோர்வு ஏற்படும் கவனமா இருங்க எதிர்பாராத செலவுகள் இருக்கும் உத்தியோகத்துல பொறுமையை கையாளுங்க கடன் தொடர்பான நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மேலோங்கும் வழக்கு சார்ந்த விஷயத்துல வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோடு செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் எல்லா வித நன்மை ஏற்படும் கவனமா இருங்க அதே மாதிரி மனதை குழப்பிக்கொள்ள வேண்டாம் தெளிவோட சிந்தனையோட செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதிசைசை வடக்கு திசை அதிசயன் ஒன்றாமின் அதிச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இன்னைக்கு சோர்வு ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் உரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை காட்டாதீங்க கோபத்தை காட்டாதீங்க விவேகத்தோட ஒரு செயல்பாடு இருக்கட்டும் மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் உங்களுடைய புத்திசாலி தனத்தை வெளிப்படுத்தி அதன் மூலம் நல்ல பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நிர்வாகம் சார்ந்த துறைகள்ல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் கலை சார்ந்த செயல்பாடுகள்ல ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் மூலம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க உங்க வாக்கு வன்மையின் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அதே மாதிரி இந்த இரும்பு சம்பந்தப்பட்டது தங்கம் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி வெள்ளி ஆபரண இதெல்லாம் செய்கிறவங்க இந்த உலோகம் தொடர்பான வேலையில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் மீன் அர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் புத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை